இப்போ இதுவரைக்கும் பார்த்தது வந்து ஜாஜூஜ் மாஜூஜ் தொடர்பாக வரக்கூடிய திருமறை குரான் வசனங்கள், நபிகார்கிட்டேருந்து வந்த ஆதாரப்பூர்வமான நபிமொழிகள். அதோட சேர்த்து என்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால், இந்த குரான் வசனத்தில் இருந்தோம், ஹதீஸில் இருந்தோம், பல யூகங்களை உள்ள சேர்த்து என்னென்ன முடிவுகள் எடுத்துருக்கிறாங்க, அது எந்த வகையில் இருந்துச்சு, அந்த யூகங்களுக்கு இந்த குரான் வசனமும் ஹதீஸ் துளி கூட இடம் தரல அப்படிங்கிற விஷயத்தை வந்து இப்போ நம்ம பார்த்தோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் வந்து ரசூல்லாவுடைய அந்த ஹதீஸுகளில் பலமான ஹதீஸுகள், பலவீனமான ஹதீஸுகள் ரெண்டு இருக்குது. இந்த பலவீனமான ஹதீஸுகள்லையும் வந்து இது போன்ற யாஜூஜ் மௌஜூஜ் தொடர்பான ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அந்த பலவீனமான ஹதீஸுகளின் மூலமாகவும் சில பல முடிவுகளை வந்து மக்கள் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஹதீஸுகள் மூலமாகவே பாரதூரமான காரியத்தின் பக்கம் தள்ளக்கூடிய முடிவுகளையும் பலவீனமான ஹதீஸுகளை வச்சு மக்கள் எடுத்திருக்கிறத பார்க்கணும். அதில் ஒன்று தான் என்னன்னு கேட்டால், இந்த யாஜூஜ் மௌஜூஜ் வந்து ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு காதில் போயிட்டு இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துருவாங்க அப்படிங்கிற செய்திலாம் வந்து ஆதாரப்பூர்வமான செய்தியே கிடையாது. அப்போ ஒரு செய்தியே இல்லை, இது வந்து ஆதாரப்பூர்வமான செய்தியும் கிடையாது, இது ஆழமான நம்பிக்கையாக மக்கள்கிட்ட இருக்குது, இது ஆதாரப்பூர்வமான செய்தியே கிடையாது. அப்போ குள்ளமாக இருப்பாங்கிற தகவலே வந்து ஒரு பொய்யான தகவல், இது மக்கள் மத்தியில் பெரும்பான்மையாக நம்பப்படுகிறது. அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியும் வந்து மக்கள்கிட்ட ஓரளவு பரவலாகவும் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான வழிகேட்டில் கொண்டு போய் விடுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் இந்த செய்தி வந்து இருக்கிறது. இது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த வெள்ளக்காரங்க தான் யாஜூஜ் மௌஜூஜ், யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து இதுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமாக பயன்படுத்தக்கூடிய, பிரதானமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. இது வந்து சொன்ன திருமீதியிலையும் முஸ்னத் அகமதுலையும் பதிவு செய்யப்படுகிறது. அது நபீர் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவங்க சொன்னதாக இடம்பெறுகிறது. ரசூலா சொன்னாங்களாம், சாமுன் அபுல் அரப், சாம் என்பவர்கள் வந்து அரபுகளுடைய தந்தை, ஹாம் ஹாம்ங்கிறவங்க வந்து அபுல் ஹபஷ், அவங்க வந்து கருப்பர்களுடைய தந்தை, யாஃபிஸ் யாஃபிஸ்ங்கிறவங்க வந்து அபுர் ரூம், அவங்க வந்து ரோமர்களுடைய தந்தை அப்படிங்கிற செய்தி வந்து திருமீதியிலே இடம்பெறுகிறது, அகமதுலே நம்புறது. அப்ப இந்த மூணு பேருடைய தந்தை யார் யாரு அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. யாஃபிஸுடைய மகனா யாரை குறிப்பிடப்படுதுன்னா ரோம்வாசிகளை குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தியும் வச்சுக்கிறாங்க, இதோடு இன்னொரு ஒரு துணை சான்று செய்தியும் சேர்த்துக்கிறாங்க. அது என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, அது முஸ்னதுல் பஸ்ஸார்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், உலிதலி நூஹ், நூஹுக்கு வந்து சாமுன் ஓ ஹாமுன் ஓ யாஃபிஸ், சாமு ஹாம் யாஃபிஸ்ன்னு சொல்லி மூன்று பிள்ளைகள் பிறந்தன. நூஹுக்கு மூணு பிள்ளை மொத்தம். ஸோ உலித லி சாம், சாம் என்ற பிள்ளைக்கு வந்து அவர்களுக்கு வந்து அரப் ஓ ஃபாரிஸ் ஒரு ரூம் ஹைரூஃபிஹிம், சாம் வாசிகளுக்கு வந்து அரபு ஃபார்சிகள் அப்புறம் ரோமர்கள் அவங்க விஷயத்தில் நல்லது இருக்குது. இவர்கள்லாம் வந்து யாருக்கு பிறந்தவங்களாம், சாம் அப்படிங்கிற பிள்ளைக்கு, நூஹுடைய பிள்ளை சாமுக்கு பிறந்த வழித்தோன்றர்கள். அடுத்து சொல்கிறாங்க, இப்போ உலிதலி யாஃபிஸ், யாஃபிஸுக்கு வந்து யஜூஜ் வ மஜூஜ் வ துர்க் வ சகாலபா, யஜூஜ் மஜூஜ் துர்க்கிகள் ஆகியவர்கள் வந்து இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தாங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெறுகிறது. அடுத்து வலா ஹைரஃபிஹிம், அவர்கள் விஷயத்தில் எந்த நன்மையும் இல்லை. அடுத்த ரசூல தொடர்ந்து சொன்னாங்களாம், இப்போ உலிதலி ஹாம், ஹாம் அவங்களுக்கு வந்து அல் கபித் வல் பர்பர் ஒ சவுதான், இது மூன்றுமே கருப்பு இனத்தவர்கள், கருப்பு இனத்தவங்களாம் வந்து ஹாமுக்கு பிறந்தவங்க அப்படின்னு ஒரு நீண்ட செய்தியை வந்து முஸ்லிம் பஸாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு செய்தி இணைச்சு தான் என்ன சொல்கிறான்னு கேட்டால், முதல்ல வந்து அறிவிப்பு வந்து திருமீதியிலையும் அகமதிலையும் இடம்பெற்ற ஒரு அறிவிப்பு, அதில் வந்து மூணு பிள்ளை, மூணு பிள்ளைகளுக்கு வந்து பிறந்த குழந்தைங்க சொல்கிறாங்க, அதில் ஆஃபீஸுக்கு பிறந்த வந்து ரோமர்கள் அப்படின்னு இருக்கு. இந்த அறிவிப்பில் வந்து இதில் மூணு பிள்ளைங்க, இதில் ஆஃபீஸுக்கு பிறந்தது வந்து யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு இருக்கு. இது ரெண்டும் இணைச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ரோமர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ், அதில் ரோமன் குறிப்பிடப்பட்டிருந்துச்சா, இந்த இடத்துல ரோமர்கள் இடத்துல வந்து யாஜூஜ் மாஜூஜ் குறிப்பிடப்பட்டிருக்கா, ரோமர்கள் யாஜூஜ் மாஜூஜுங்கிறது வந்து அடிப்படையான பிரதானமான ஆதாரம், ரோமர்கள் தான் வெள்ளையர்கள், அதனால் வெள்ளையர்கள் வெளியே வந்துட்டாங்கன்னு சொல்கிற எல்லாத்துக்கும் அடிப்படை ஆதாரமும் இதுதான். அப்போ இந்த ரெண்டு அறிவிப்பையும் நம்ம கொஞ்சம் பார்க்குற வேலையில், முதல்ல வந்து அந்த திருமீதியிலையும் அகமதிலையும் வந்த வெறும் மூன்று குழந்தைகள் யார் யாருன்னு சொல்லப்பட்ட அந்த அறிவிப்பும், இப்போ வந்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் வந்த இந்த அறிவிப்பு, ரெண்டுமே கடுமையான பலவீனமான ரெண்டு அறிவிப்புகள். முதல்ல அந்த திருமீதி அகமதுடைய அறிவிப்பு எடுத்து பார்த்தா, அதில் வந்து ஹசன் அல் பசரி அப்படிங்கிற ஒரு ஆள் இடம்பெறுகிறார். இந்த ஹசன் அல் பசரி வந்து பல அறிஞர்களால் புகழப்பட்டிருந்தாலும், இவர் வந்து முதல்லிஸ் அப்படிங்கிற வந்து ஒரு குறை வச்சு குறை சொல்லப்படுகிறார், குற்றம் சொல்லப்படுகிறார். தல்லிஸ்னா வந்து தத்ரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் கலையில் ஒரு வகை இருக்குது. இந்த தத்ரீஸுங்கிற வேலையை பார்க்குறவங்க வந்து முதல்லிஸ். அப்படி தத்ரீஸ்ல என்னன்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு வந்து செய்தியை இட்டு கட்டி அறிவிக்கக்கூடியது, அதாவது இருட்டடிப்பு செஞ்சு அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்படி என்ன இருட்டடிப்பு செய்வாங்கன்னு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு செய்தியை அறிவிக்கிறேன், இப்போ எனக்கு மேலே அதிஸ்னு ஒரு ஆள் இருக்கிறார், இவர்கிட்ட வந்து நான் சந்திச்சிருக்கிறேன், இவர் கேட்டிருக்கிறேன், இவர்கிட்ட வந்து செய்திகளை வாங்கியிருக்கிறேன், இப்போ இவர் எனக்கு அறிவிக்கிறார், இந்த அதீஸ் யாருக்கிட்ட வந்து கேட்டிருக்காருன்னு கேட்டால், இவர் வந்து அப்துல்லா அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்டருந்து இந்த அதீஸ் கேட்டு எனக்கு செய்தியை அறிவிக்கிறார். இப்போ நான் எப்படி அறிவிக்கணும், என்கிட்ட எனக்கு வந்து அதீஸ் சொன்னார், அதீஸுக்கு வந்து அப்துல்லா சொன்னாராம், இப்படித்தான் நான் செய்தியை அறிவிக்கணும்.
இவங்க இந்த முதல்லீசன் யார் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறாங்களோ இவங்க எப்படி அறிவிப்பாங்கன்னு கேட்டால், எனக்கு வந்து அப்துல்லா வழி அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அறிவிக்கப்படுகிறது என்ற அன் போன்ற இரண்டுக்கும் வாய்ப்புள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி அறிவிச்சிருவாங்க செய்தியை. இப்போ இடையில இருந்த அஜீஸுங்கிற நபர் விட்டுருவாங்க. பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருந்தது யாருமே தெரியாது, அவர் பேர் அஜீஸ்னு கூட தெரியாது யாருக்குமே. அப்போ இடையில இருந்த ஒரு சஹிஹா லைஃபா, அவர் எப்படிப்பட்டவர், அவர் நல்ல இஸ்லாத்துக்காக உழைக்கிறவரா இட்டு கட்டக்கூடியவரா, இந்த எந்த தகவலுமே கிடைக்காதனால தத்ரீசான வேலை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ இவங்களுக்கு முதல்லீசு பட்டம் குத்தி இவங்க அறிவிக்கிற செய்தியை ஏற்றுக்கொள்ளவே படமாட்டார். இது வந்து ஹதீஸ்களையில ஒரு மிகப்பெரிய ஒரு விதி. இந்த விதியின் அடிப்படையில் பார்க்குற வேலையில் ஹசன் அல் பசரி அவங்க வந்து சமூரா அப்படிங்கிற நபித்தோழர்கிட்ட வந்து இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. சமூரா அவங்கள்ட்ட இருந்து இந்த ஹசன் அல் பசரி வந்து நேரடியாக எந்த செய்தியும் கேட்டதே கிடையாது. அவங்க வந்து அதே மாதிரி அன் அப்படிங்கிற ரெண்டு பொருள் தரக்கூடிய வார்த்தையே பயன்படுத்துறதுனால இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இதே ஒருவேளை ஹத்தசனா அக்பர்னா இப்படிங்கிற வாசகத்தை போட்டு எங்களுக்கு அவர் நேரடியாக சொன்னாரு, நாங்கள் நேரடியாக அவரை பார்த்து இப்படி நடந்துக்கிட்டாரு, எங்கள்கிட்ட நேரடியாக நாங்கள் அவர்கிட்ட செவியேற்றோம் சமய நான் இப்படிங்கிற வார்த்தையை போட்டிருந்தாங்கன்னா இந்த செய்தி ஏற்றிருந்துக்கலாம். ஆனால் அவர் போட்டு அறிவிக்கக்கூடிய வார்த்தை அன் அப்படிங்கிறது, இவர் வழியை அப்படி அறிவிக்கப்படுது அப்படின்னு அறிவிக்கிறாரு. இவர்கிட்ட இவர் போய் நேரடியாக கேட்டதே கிடையாதுங்கிறது வந்து வரலாற்று குறிப்பு. ஆக இந்த செய்தி முதல்லீசான ஆள் இருக்கிறதன் காரணத்தினாலையும் தத்லீஸ் நிகழ்ந்திருப்பதன் காரணத்தினாலையும் இந்த செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனமான செய்தியாக இருக்கிறது. ஹசன் அல் பசரி என்ற நபர் வந்து சமூரா கிட்ட இருந்து நேரடியாக ஹதீஸ்களை கேட்டிருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இமாம் இப்னு ஹஜர் வந்து அவங்களுடைய ஃபத்துகுல் பாரிங்கிற புத்தகத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க, சமூரா கிட்டேருந்து சஹாபிகிட்ட இருந்து ஹசன் அல் பசரி வந்து செய்திகளை கேட்டுக்கிறாங்களா கேட்கலையா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இன்னும் யஹ்யா பின் மஈன் அவங்க சொல்கிறாங்க, லம் இஸ்மைல் ஹசன் மின் சமூரத்த ஷியா, சமூரா அப்படிங்கிற நபித்தோழர்கிட்டருந்து இந்த ஹசன் அவங்க வந்து எந்த ஒரு செய்தியும் கேட்டதே கிடையாது. இந்த தாரகுத்தின் இமாம், இப்னுல் ஜவுசி இமாம், இப்னுல் ஹசம் இமாம் போன்ற இமாம்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சமூரா கிட்டேருந்து செய்தியை கேட்டாரா கேட்கலையா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக இந்த ஹசனுல் பசரி வந்து சமூரா கிட்டேருந்து செவியேற்றிருக்கிறாரா செவியேற்கலையா இதிலேயே பல கருத்து வேறுபாடு இருக்கிற நிலையில் இந்த ஹசனுல் பசரிங்கிறவங்க வந்து தத்ரீஸ் அப்படிங்கிற குறையினால குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற நிலைமையில சமூரா கிட்ட இருந்து அன் என்கிற சந்தேகத்திற்கிடமான வாசகத்தை போட்டு அறிவிக்கிறனால இது வந்து மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இந்த செய்தி இருப்பதன் காரணத்தினால் இந்த செய்தி மறுக்கப்படுகிறது. அப்படி ததிலீஸுங்கிற குறை இவர் மேல இருக்கிற காரணத்தினாலும் இந்த செய்தி வந்து நிராகரிக்கப்பட வேண்டிய செய்தி, ஹதீஸ் கரையில இந்த செய்தி ஏத்துக்கிற மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் பஸார்ல பதிவு செய்யப்பட்ட அந்த அறிவிப்பு, இந்த யாஃபிசனுடைய பிள்ளைகள் வந்து யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு இடம்பெறக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இது அதை விட படுபயங்கரமான ஒரு பலவீனமான செய்தி. ஏன்னு கேட்டா இந்த செய்தியில வந்து யசீத் பின் சினான் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இடம்பெறுகிறார். இந்த யசீத் பின் சினானை பத்தி இமாமுகள் சொல்ற வேலையில ஹதீஸ் துறையில மிகப்பெரிய விமர்சதாரராக இருந்த நிறைய ஹதீஸ்களை அறிவிச்ச மக்கள் மத்தியில ஹதீஸ் கலையில ரொம்ப ஈடுபட்ட ஒரு இமாம் இமாம் அகமது அவங்க சொல்றாங்க, இவர் வந்து லைஃபான ஆளு பலவீனமான ஆளு. அடுத்து இமாம் நசை அவங்க இந்த யசீத் பின் சினான் அப்படிங்கிற நபர் வந்து மத்ரூக், இவர் வந்து ஹதீஸ் துறைக்கு தேவைப்படாத விடப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துறாங்க. அடுத்து அபுதாவுத் இமாம் தாரகுத்தின் இமாம் பெரிய பெரிய இமாம்கள் இவரை வந்து ஹதீஸ் வலையில வந்து இவர் பலவீனமான ஆளு, இவருடைய அறிவிப்பை ஏத்துக்கிற கூடாதுன்னு ஏராளமான விமர்சனங்கள் இது போக நிறைய இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குறை இந்த ஹதீஸுக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா ஹதீஸை வந்து இந்த யசீத் பின் சினான் அவர்கிட்ட இருந்து அவருடைய மகன் முஹம்மது அறிவிக்கிறார். இந்த முஹம்மதை பொறுத்த வரைக்கும் இவரும் பெரிய குறை சொல்லப்பட்ட ஒரு நபர். குறிப்பா வந்து இவர் அத்தா வழியை அறிவிச்சா ஹதீஸ் ஏத்துக்கூடாது, முகமது வந்து சொந்த அத்தாவான யசீத் வழியை அறிவிச்சா அந்த ஹதீஸை ஏத்துக்கூடாங்கிறது வந்து ஹதீஸ் கலையில இருக்கக்கூடிய பல இமாம்களால் குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு குறை. அப்ப இவரும் இந்த ஹதீஸ் இருப்பதன் காரணத்தினால ரெண்டு வகையில் இந்த ஹதீஸ் பலவீனம் அடையுது, மிகப்பெரிய பலவீனம் அடைகிறனால இந்த ரெண்டு செய்தியும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நூஹுக்கு மூணு மகன்கள் இருந்ததாக சொல்லப்படுகிற செய்தி தவறு, இந்த மூணு மகன்கள்ல யாஃபிசுடைய மகன் வந்து யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு சொல்லப்படுகிற செய்தி வந்து மிகவும் பலவீனமான ஒரு செய்தியாக இருப்பதால் இந்த ரெண்டை வச்சு அமல் செய்ய முடியாது என்பதை கூறிக்கொள்கிறோம். இதன் மூலமாக வந்து வெள்ளையர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு வந்து சொல்றதுக்கு இந்த ஹதீஸ் துளி கூட ஆதாரம் கிடையாது. பலவீனத்திலையும் ரொம்ப தரம் தாழ்ந்த பலவீனமா இருக்குங்கிறது வந்து நமக்கு தெளிவாக வழங்குது. இன்னும் பாத்தீங்கன்னா ஓமர்கள் வந்து யாஃபிசுடைய பிள்ளைங்க அப்படின்னு அதுல வந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாமுடைய பிள்ளைகள் தான் வந்து யாரும் கேட்டா ரோமர்கள் அரபுகளும் பாரிசுகளும் ரோமர்களும் யாருடைய பிள்ளைனா சாமுடைய பிள்ளைகள். இதுல ஒரு அத்தா பேர் சொல்லப்படுது, இதுல ஒரு அத்தா பேர் சொல்லப்படுது. அப்ப பலவீனத்திலயும் ரொம்ப பலவீனமா வந்தாலும் பலவீனத்துக்குள்ளேயும் இது ரொம்ப குளறுபடி ஏற்படுத்துகிற வேலையில முரண்பாடாக இருக்கிற வேலையில இது உறுதியாக இது வந்து நவீரா சொல்லாத செய்தி, இது பலவீனம் தான் என்பதை மேலும் உறுதிப்படுத்துகிறது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வெள்ளக்காரங்க தான் யாஜூஜ் மாஜூஜ் அப்படிங்கறது சொல்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரத்தையும் இந்த செய்தி நமக்கு தராது அப்படிங்கறத விளங்கிக் கொள்ளலாம்.